بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஐடிஜிசி சார்பாக நடைபெறுகின்ற இந்த அரைநாள் இஸ்லாமிய மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஹாதிஹி தஅவத்துனா வ அகீதத்துனா. இந்த தலைப்பின் கீழ் யமன் நாட்டை சார்ந்த ஷேக் முக்பில் பின் ஷேக் முக்பில் அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அருமையான ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, அறிய வேண்டிய பல தகவல்களை அந்த நூலிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நூலை தழுவிதான் இந்த உரையை நாம் அமைத்திருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் தான் சார்ந்திருக்கக்கூடிய, தான் எதை சத்தியமாக கருதுகின்றார்களோ அதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதும், அதன் பக்கம் மக்களை அழைப்பதையும் பார்க்கின்றோம். பொதுமக்கள் எல்லாம் குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல், எது சத்தியம், எது உண்மை, யார் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் என்று குழப்பமான ஒரு சூழலில் பொதுமக்கள் குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பில்லாதவர்கள், முறையாக மார்க்கத்தை பயலாதவர்கள் ஒரு குழப்பமான சூழலில் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தக்தஉ அம்ரஹும் பைனஹும் ஜுபரா குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அந்த சமுதாய மக்கள் மார்க்க காரியத்தில் சிதறுண்டு சின்ன பின்னமாகி தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு சாராரும், அல்லாஹ் சொல்வதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு சாராரும் தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். ஒவ்வொரு சாராரும் தாங்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைதான் உண்மையானது, தாங்கள் பின்பற்றுகின்ற சித்தாந்தம்தான் உண்மையானது என்று நம்பக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல தன்னை இறைவன் என்று ஒருவன் சொன்னான். யார் அது? ஃபிரௌன். அன ரப்புக்கும் அல்லா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன். அவன் கூட என்ன தெரியுமா சொன்னான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால ஃபிரௌன் மா உரீக்கும் இல்லா மா அரா வமா அஹ்தீக்கும் இல்லா சபீல ரஷாத். ஃபிரௌன் சொல்கின்றான், நான் உண்மை என காண்பதையே உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன், நான் உண்மை என காண்பதையே உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், காண்பிக்கின்றேன். நேரான பாதை அல்லாது
வேறு எதையும் உங்களுக்கு காண்பிக்கவில்லை. ஃபிரவுன் தான் கொண்டிருந்த கொள்கையை அது நேரான பாதை என்று கருதி இருந்தான். ஃபிரவுன் என்ன சொன்னான்? மக்களே, உங்களுக்கு நான் காட்டக்கூடிய பாதை நேரான பாதை என்று சொன்னான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, யார் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும், என்ன ஒரு கருத்தை விதைத்தாலும் அதுக்கு பின்னால 10 பேர், 15 பேர், 20 பேர், 50 பேர்னு செல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஃபிரவுன் சொன்னதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தரூனி, என்னை விட்டு விடுங்கள். அக்துல் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் கொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். அவர் தனது இரட்சகனை அழைத்து கொள்ளட்டும். இன்னி அகாஃபு அய்யு பத்தில தீனக்கும், மக்களுக்கு அவன் சொன்னான், இன்னி அகாஃபு, மக்களை நான் பயப்படுகின்றேன், அய்யு பத்தில தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அவர் மாற்றி விடுவாரோ என்று நான் பயப்படுகின்றேன். அவ் யுதுஹிர ஃபில் அர்லி ஃபசாதா, அல்லது இந்த பூமியிலே அவர் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாரோ என்று நான் பயப்படுகின்றேன். அப்ப தன்னை இறைவன் என்று சொன்ன ஃபிரவுன் கூட தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைதான் உண்மையானது, சத்தியமானது என்று அவன் கருதி கொண்டிருந்தான். அதே போன்று ஃபிரவுனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சூனியக்காரர்கள், அவர்கள் சொன்னார்கள், காலு இன்ன இன் ஹாதானி லசாஹிரானி யுரிதானி அன் யுஹ்ரிஜாக்கும் மின் அருளிக்கும் பி சிஹரிஹிமா வயதுஹபா பி தரீகத்தி பி தரீகத்திக்குமுல் முஸ்லா. சூனியக்காரர்கள் மக்களை நோக்கி சொன்னார்கள், இந்த இரண்டு சூனியக்காரர்களும், யாரெல்லாம், ஃபிரவுனும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இந்த இரண்டு சூனியக்காரர்களும் உங்களிடத்தில் சூனியத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உங்களை இந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். சிறப்பான ஒரு மார்க்கத்தை விட்டு உங்களை போக்கிவிட அவர்கள் விரும்புகின்றார்கள். அப்போ அசத்திய கொள்கையில் இருந்த ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை உண்மையானது என்று நம்பி வந்தார்கள். அதனால தான் இது போன்ற பிரச்சாரங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா கீலலஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று குழப்பக்காரர்களை பார்த்து சொல்லும்போது அவர்கள் சொல்வார்கள், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தவாதிகள். அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய யாரையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் வந்து அசத்தியத்தில் இருக்கிறீங்களா, அசத்தியத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கின்றோம், நாங்கள் பூமியிலே என்ன செய்கின்றோம், சமாதானத்தை தான் விரும்புகின்றோம், மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை தான் விரும்புகின்றோம் என்று ஒவ்வொருவரும் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை உண்மையானது, சத்தியமானது என்று பிரச்சாரம் செய்வதை என்ன செய்கின்றோம், பார்த்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வைதா கீலலஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், லா துஸ்ரிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால், காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தவாதிகள். எல்லா அசத்தியவாதிகளும் சொல்லக்கூடிய கருத்து என்னதான், நாங்கள் சீர்திருத்தவாதிகள், இந்த சமூகத்திலே நாங்கள் தான் சீர்திருத்தத்தை மேற்கொள்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எது உண்மையான கொள்கை, எது சத்தியமான கொள்கை, எது குர்ஆன் ஹதீஸினுடைய கொள்கை, எது நபிமார்கள் போதித்த கொள்கை, எது சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட பிரச்சாரம் செய்த கொள்கை, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமது தலைப்பு ஹாதிஹி தஅவத்துனா, இதுதான் எங்களுடைய அழைப்பு, ஹாதிஹி அகீதத்துனா, இதுதான் எங்களுடைய கொள்கை. அப்ப நமது கொள்கை என்ன, நமது நாம் எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றோம், இதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் முக்பில் அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அந்த புத்தகத்தில் ஒரு 30 விஷயங்களை சொல்றாங்க. அது எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாது, இருந்தாலும் இயன்ற செய்திகளை இந்த குறுகிய நேரத்திலே நான் சொல்லுகின்றேன். முதலாவதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், நூமின் பில்லாஹ், நமது கொள்கை என்ன தெரியுமா, அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்வது. அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்வது, படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ், வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்வது. நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே பலரும் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றார்கள். எப்படி ஈமான் கொள்கின்றார்கள், மக்காவுடைய காஃபிர்கள் முஷிரிக்குகள் எப்படி அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ அப்படித்தான் முஸ்லிம் சமூகத்திலே உள்ள பலர் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். படைத்து பரிபாலிப்பவன் யார், அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான்,
வணக்க வழிபாடாக குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் சொல்லுகின்றதோ, அது பிரார்த்தனையாக இருக்கட்டும், அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பதாக இருக்கட்டும், உதவி தேடுவதாக இருக்கட்டும், பாதுகாப்பு தேடுவதாக இருக்கட்டும், நேர்ச்சி செய்வதாக இருக்கட்டும், இப்படி வணக்க வழிபாடாக குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் சொல்லுகின்றதோ அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செலுத்துகின்றார்களா? நிச்சயமாக இல்லை. அப்ப அன்பிற்கினியவர்களே, கொள்கை என்பது அல்லாஹ் ஒருவனை ஈமான் கொள்வது, படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ், வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ், وَصِفَاتِهِ كَمَا وَرَدَتْ فِي كِتَابِ اللَّهِ وَسُنَّةِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹுடைய பெயர்களாக, பண்புகளாக, தன்மைகளாக எதெல்லாம் வருகின்றதோ, நாமெல்லாம் நிறைய அகீதா வகுப்புகள் இதெல்லாம் கேட்ட விஷயங்கள், அதனால கொஞ்சம் வேகமாக செல்கின்றேன். مِنْ غَيْرِ تَحْرِيفٍ وَلَا تَعْوِيلٍ وَلَا تَمْثِيلٍ وَلَا تَشْبِيهٍ وَلَا تَعْطِيلٍ மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்காமல், மறுக்காமல், உதாரணங்கள் கற்பிக்காமல், நமது சிற்றறிவுக்கு சிற்றறிவு அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அல்லாஹுடைய பண்புகளையும் தன்மைகளையும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது, இதுதான் அல்லாஹுவை ஈமான் கொள்வது. அப்ப அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற முதலாவது விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது கொள்கை என்ன? அப்ப அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், இப்படி ஈமான் கொள்ள வேண்டும், படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ், வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பெயர்களும் தன்மைகளும் இருக்கின்றது, இதன் இதுதான் இஸ்லாமிய கொள்கை, இதன் பக்கம்தான் மக்களை நாம் அழைக்கின்றோம். மாறாக நீங்க எங்க ஜமாத்துக்கு வாங்க, எங்க இயக்கத்துக்கு வாங்க, எங்க இயக்கத்துக்கு எங்க ஜமாத்துக்கு வந்தாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று நாம் ஒருபோதும் அழைக்கவில்லை. நமது அழைப்பு, நமது கொள்கை அல்லாஹுவை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கின்றதோ அப்படி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், இதுதான் முஸ்லிம்களுடைய கொள்கை, இதன் பக்கம்தான் முஸ்லிம்களாகிய நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இரண்டாவது என்ன? இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள், மரணித்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஷேக் முக்பில் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் மரணித்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, ஒல் இஸ்திகாசா அவர்களிடத்திலே உதவி தேடுவது, இவை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றமாகும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹுவை விடுத்து யாரை இவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ, லா யக்லுகூன ஷைஅன், அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க சக்தியற்றவர்கள், வஹும் யுக்லகூன், அவர்களை படைக்கப்பட்டவர்கள், அம்வாத் மரணித்து விட்டவர்கள், கைரு அஹ்யா அவர்கள் உயிரோடு இல்லை, வமா யஷ்உரூன அய்யான யுபஅதூன் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே சொல்கின்றான், வமா யஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் ஒருபோதும் சமமாக முடியாது. இன்னல்லாஹ யுஸ்மியு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்க செய்கின்றான், வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை நபியே உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம் தான் மக்களை அழைக்கின்றோம். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள், மரணித்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள், மரணித்தவர்களிடம் உதவி தேடாதீர்கள், அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும் நீங்கள் உதவி தேடுங்கள், அவனிடத்தில் மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம் தான் மக்களை நாம் அழைக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்றைக்கு சமூகத்திலே தாயத்து தகடு என்று இணை வைப்பான எல்லா விதமான காரியங்கள் சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக நாம் பேசுகின்றோம், இதுதான் நமது அழைப்பு, இதுதான் நமது கொள்கை. தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், தகடுகளின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், உங்களை எல்லாம் படைத்த அல்லாஹுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம்தான் நாம் மக்களை அழைக்கின்றோம். அதே போன்று இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை, நபிமார்களாக இருந்தாலும் மலக்குமார்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்க்க முடியாது. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கவில்லை. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயங்கள். ஷேக் முக்பில் அவர்கள் ஐந்தாவது விஷயமாக சொல்றாங்க, நூமினு பி அன்னல் முஃமினீன சயரவுன ரப்பஹும் ஃபில் ஆகிரா, மூமின்கள் மறுமை நாளில் தான் அல்லாஹுவை பார்ப்பார்கள். பிலா கைஃப், எப்படி பார்ப்பார்கள் நமக்கு தெரியாது. வ நூமினு பி ஷஃபாஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளிலே ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உண்மையாக, சாதிகன் மின் கல்பிஹி, உண்மையாக யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எனது பரிந்துரை கடமையாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று யாரெல்லாம் முவஹ்ஹிதுகளாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கின்றார்களோ, அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால் பாவத்திற்கு ஏற்றவாறு நரகத்திலே தண்டிக்கப்படுவார்கள். ஏகத்துவ கொள்கை அவருடைய உள்ளத்திலே கடுகளவு இருந்தாலும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் எங்களுடைய கொள்கை, இதன் பக்கம்தான் மக்களை நாம் அழைக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், சில முகங்கள் மறுமை நாளில் பிரகாசமாக இருக்கும், அல்லாஹுவை பார்த்த வண்ணம் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உஜூஹு யௌமைதின் நாளிரா என்று சொன்னால் மினன் நஈம், சொர்க்கத்தின் இன்பங்களை சுவைத்தவர்களாக அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றா, லஹும்மா யஷாஊன ஃபீஹா, சொர்க்கவாசிகள் எதையெல்லாம் விரும்புகின்றார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். வலதைனா மஸீத், இன்னும் நாம் அதிகமாகவும் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிகமாக கொடுப்பது என்று சொன்னால் அல்லாஹ் தனது முகத்தை அடியார்களுக்கு காட்டுவான். அந்நவர் இலா வஜிஹில்லா, அல்லாஹுவை சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இதா தஹல அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றவுடன் அவர்கள் கேட்பார்கள், அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், துரீதுன ஷைஅன், துரீதுன ஷைஅன், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, அசீதுக்கும், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகின்றேன். அப்போது சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அலம் துபையு உஜூஹனா, எங்களுடைய முகங்களை இறைவாணி பிரகாசமாக ஆக்கவில்லையா, அலம் துதுகில் நல் ஜன்னா, சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைக்கவில்லையா, வத்துனஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா, இதை விட வேற எங்களுக்கு என்ன சிறப்பு வேண்டும். அப்போது அல்லாஹு தஆலா ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹு திரையை அகற்றுவான், மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் உண்டு, இன்னும் அதிகப்படியாகவும் நாம் கொடுப்போம் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப நமது கொள்கை என்ன? இந்த உலகத்திலே மலக்குமார்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் யாரும் அல்லாஹுவை இந்த உலகத்திலே பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. நாளை மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம் தான் மக்களை நாம் அழைக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரவர்களே, யா ரசூலல்லாஹ், நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாங்கள் எங்களுடைய இறைவனை காண்போமா? فقال هل تضارون في الشمس ليس دونها سحاب, மேகமில்லாத சூரியனை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கின்றதா? இல்லை யா ரசூலல்லாஹ். அதே போன்று هل تضارون في القمر ليلة البدر ليس دونه سحاب, மேகமில்லாத 14ஆம் இரவு சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கின்றதா? இல்லை யா ரசூலல்லாஹ். فإنكم ترونه يوم القيامة, மறுமை நாளில் இதே போன்று உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய செய்திகள் இது சம்பந்தமாக வருகின்றது. அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஃலபு அலா ஸலாத்தின் கபல துலுஇ ஷம்ஸி வ கபல குரூபிஹா ஃபஃஅலு தும்ம கரா வ ஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கபல துலுஇ ஷம்ஸி வ கபல குரூப். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்பான்
உள்ள தொழுகையும், சூரியன் மறைவதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த தொழுகையும், ஃபஜ்ருடைய தொழுகை அசருடைய தொழுகை, இந்த இரண்டு நேர தொழுகைகளையும் நீங்கள் முறையாக பேணி வாருங்கள், அல்லாஹு தஆலாவை உங்களால் பார்க்க முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக முஸ்லிம்களுடைய அகீதா கொள்கை, இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. மறுமையில் மூமின்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா காட்சி தருவான். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அடுத்து ஆறாவது விஷயம் என்ன? ஷேக் முக்பில் அவர்கள் எழுதுகின்றார்கள், நுஹிப்பு அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நாங்கள் நேசிப்போம். அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுடைய விஷயத்திலே பேசுகின்றார்களோ, அவர்களை விமர்சனம் செய்கின்றார்களோ, அவர்களை ஏசுகின்றார்களோ, அவர்களை நாங்களும் நுபுகிலுவும், அவர்களை நாங்கள் கோபப்படுவோம், அவர்கள் மீது நாங்கள் கோபம் கொள்வோம். அதே போன்று நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களை திட்டுகின்றார்களோ, அவர்கள் அவர்களை திட்டுவது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்றிருக்கின்ற மார்க்கத்தையும் அவர்கள் விமர்சனம் செய்கின்றார்கள். காரணம், இந்த மார்க்கத்தை அவர்கள் சுமந்து தந்தவர்கள் யார்? நமக்கு யாரு? நபித்தோழர்கள். அவ நபித்தோழர்களை ஒருவன் விமர்சனம் செய்தால், திட்டினால், ஏசினால், அவன் இந்த மார்க்கத்தை என்ன செய்கின்றான்? ஏசுகின்றான், திட்டுகின்றான். அதே போன்று அஹ்லு பைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நாங்கள் நேசிக்கின்றோம். மார்க்கம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகின்றதோ அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கின்றோம். இது சம்பந்தமாக நிறைய குர்ஆன் வசனங்களை நாம் என்ன செய்யலாம், ஹதீஸினுடைய வாசகங்களை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நபித்தோழர்களை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்றாங்க. ஹைருல் கர்னி கர்னி சும்மல்லதீன எலூனுஹும் சும்மல்லதீன எலூனுஹும், நூற்றாண்டிலேயே சிறந்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள், எனது நூற்றாண்டை சார்ந்தவர்கள். சஹாபாக்களை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் சப்பா ஸஹாபி, என்னுடைய தோழர்களை யார் திட்டுகின்றார்களோ, விமர்சனம் செய்கின்றார்களோ, அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குமார்களுடைய சாபம் உண்டாகட்டும், மக்கள் அனைவர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே இந்த செய்தியை இமாம் நசுருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்கள் ஒரு கையளவு உங்களில் ஒருவர் ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உங்களில் ஒருவர் மலையளவு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும், அவர்களில் ஒருவர் ஒரு சிறங்கை அளவுக்கு தர்மம் செய்தது ஈடாகாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்அன்சார் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், அன்சாரிகளை யார் நேசிப்பார்கள்? மூமின்கள் தான் அல்லாஹ் அன்சாரிகளை நேசிப்பார்கள். வலா யுபுகிலுஹும் இல்லா முனாஃபிக், யார் அன்சாரிகளை வெறுப்பார்கள்? முனாஃபிக்குகள் தான் அல்லாஹுவை வெறுப்பா அன்சாரிகளை வெறுப்பார்கள். ஃபமன் அஹப்பஹும், யார் அன்சாரிகளை நேசிக்கின்றார்களோ, அஹப்பஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் விரும்புவானாக. ஒமன் அபுகல்லஹும், யார் அன்சாரிகளை வெறுக்கின்றார்களோ, அபுகல்லஹுல்லா, அவர்களை அல்லாஹ் வெறுப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னும் சொன்னாங்க, ஆயத்துல் ஈமான், ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது. வஆயத்துல் நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? புகுல் அன்சார், அன்சாரிகளை கோபிப்பது, அவர்களை வெறுப்பது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், சாரிமுல் மஸ்லூல் அலா ஷாதிமர் ரசூல், தூதரை திட்டுபவருக்கு எதிராக உருவப்பட்ட வாள் என்ற அந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இந்த மார்க்கத்தை வேண்டுமென்று திட்டுகின்றார்களோ, அது குஃபுர், இறை நிராகரிப்பு, அவர் முர்தத்தாகிவிட்டார். வைன் கான சப்பஹும், அதாவது அல்லாஹுடைய தூதருடைய தோழரை யார் திட்டுகின்றார்களோ,
அவர்கள் மீது உள்ள அந்த விருப்பின் காரணமாக யார் திட்டுகின்றார்களோ, அவர்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக யார் திட்டுகின்றார்களோ, அவன் பாவி என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, எப்படியெல்லாம் சஹாபாக்களை விமர்சனம் செய்தார்கள் தெரியுமா? அன்சாரி நபித்தோழர்களை குறித்து சொன்னார்கள், அண்ணன் எப்பன் காலியாவும் திண்ணை எப்பன் காலியாகும். அண்ணனும் காலியாயிட்டாரு, திண்ணையும் காலியாயிட்டே இருக்குது. யாரெல்லாம் அன்சாரிகளை விமர்சனம் செய்தார்களோ, நபித்தோழர்களை ஏசினார்களோ, பேசினார்களோ, கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எப்பன் காலியாவும் திண்ணை எப்பன் காலியாகும். அண்ணனும் காலியாயிட்டாரு, திண்ணையும் காலியாகி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அஹ்லுபைத்தை நாம் விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நாம் நேசிக்க வேண்டும். அது ஈமானுடைய அடையாளம். அதே போன்று ஷேக் முக்பில் ரஹிமஹுல்லா அவர்கள் அதிலே சொல்கின்றார்கள், நுஹிப்பு அஹ்லல் ஹதீஸ் வஸாயிர ஸலஃபுல் உம்மா மின் அஹ்லி ஸுன்னா, அஹ்லு ஸுன்னத் வல் ஜமாஅத்துனுடைய அந்த கொள்கையுடைய மக்களை நாங்கள் விரும்புவோம். அஹ்லுல் ஹதீஸ், இன்னைக்கு தான் தௌஹீத் ஜமாத், தௌஹீத் என்ற அந்த வார்த்தை சலஃபுகளுடைய காலத்தில் இல்லவே இல்லை. தௌஹீத்வாதிகள் இப்படிங்கிற வார்த்தை சலஃபுகளுடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அஹ்லுல் ஹதீஸ். சலஃப், அஹ்லு சுன்னத் வல் ஜமா, இது போன்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டது. அஹ்லு தௌஹீத் என்று யார் தங்களுக்கு பெயர் சூட்டி கொண்டார்கள் என்று சொன்னால், மூத்தசிலாக்கள், வழிகட்டவர்கள் தான் அஹ்லு தௌஹீத் என்று பெயர் சூட்டி கொண்டார்கள். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் நிறைய மக்கள் நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்தியாவில் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். நம்மை இணைத்தது எது? நமக்கு மத்தியிலே, இரண்டு நாடுகளுக்கு மத்தியில், பல மாவட்டங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை, அன்பை ஏற்படுத்தியது எது? இந்த கொள்கை, இந்த ஏகத்துவ கொள்கை. இந்த ஏகத்துவ கொள்கை தான் நமக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் இணைப்பையும் ஏற்படுத்தியது. அதனால ஏகத்துவவாதிகளை நாம் நேசிக்க வேண்டும், ஏகத்துவவாதிகளின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். அஹ்லு ஸலஃப், ஸலஃபு ஸாலிஹீன்கள் புரிந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய, இதற்காக பாடுபடக்கூடிய, இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டார்களோ, இமாம்கள், முஹத்தீஸீன்கள், அவர்களை எல்லாம் நாம் விரும்ப வேண்டும். மரணித்துவிட்ட அவர்களுக்கெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சமகாலத்திலே இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை நாம் விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுப்பு ஃபில்லா மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபக்கத் இஸ்தக்மல் அல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்தாரோ, அல்லாஹ்வுக்காக கோபித்து கொண்டாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்தாரோ, ஃபக்கத் இஸ்தக்மல் அல் ஈமான், இவருடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் அஸர், அஹ்லுஸ் ஸலஃப், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, இவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இவர்களுக்கு நாம் எல்லா விதத்திலும் உதவிகளை செய்ய வேண்டும். அதே போன்று ஷேக் முக்பில் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் இல்முல் கலாம், தர்க்கவியலாக, தர்க்கமாக, குதர்க்கமாக பேசுகின்றார்களே, அவர்களை நாங்கள் வெறுக்கின்றோம். அவர்கள்தான் இந்த சமூகத்திலே எல்லா விதமான பிரிவினைகளுக்கும் அவர்கள்தான் காரணம். யோசிச்சு பாருங்க, சமுதாயத்தில் தர்க்கம் செய்து, விவாதம் செய்து, விவாதம் செய்து சமூகத்தை சிதறடித்து விட்டார்கள், சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். தான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, தான் ஏற்றிருக்கக்கூடிய வழிகட்ட சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் என்பதற்காக விவாதம் செய்தற்கு குர்ஆன்ல இது ஒரு வசனங்களை ஆதாரமாக வைக்கிறது. وَجَادِلْهُمْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ وَادْعُ إِلَى سَبِيلِ رَبِّكَ بِالْحِكْمَةِ وَالْمَوْعِظَةِ الْحَسَنَةِ وَجَادِلْهُمْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ. அதுல அல்லாஹ்வு تعالی என்ன சொல்றான், وَجَادِلْهُمْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ, அழகிய முறையிலே நீங்கள் விவாதம் செய்யுங்கள். நடத்தப்பட்ட விவாதங்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
ஆரம்ப காலகட்டத்தில் 1980களில் நாம் எல்லாம் பிறப்பதற்கு நான் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால நம்மில் அதிகமான இளைஞர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஏகத்துவ பிரச்சாரம் சுடர்விட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள விவாதங்களை எடுத்து பாருங்கள். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், மக்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும், நரக படுகொலையில் இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு என்ற அந்த உணர்வோடு நடத்தப்பட்ட விவாதங்கள். அதற்கு பிறகு உள்ள விவாதங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே அசத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, பிறரை விமர்சனம் செய்வதற்காக, ஏசுவதற்காக, திட்டுவதற்காக, அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்காகவே நடத்தப்பட்ட விவாதங்கள். அது முஸ்லீம்களோடு நடத்தப்பட்ட விவாதங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடத்தப்பட்ட விவாதங்களாக இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்குது. ஷேக் அவர்கள் சொல்றாங்க, இது போன்று தர்க்கம் செய்பவர்களை நாங்கள் வெறுக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய ஹதீஸை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில் இடம் பெறுகின்றது, இன்ன அபகவர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலத்துல் ஹசிம், அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவன் யார் என்று சொன்னால் தர்க்கம் செய்பவன், வீண் தர்க்கம் செய்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், வலக்கத் சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்நாஸி மின் குல்லி மதல், இந்த குர்ஆனிலே மனிதர்களுக்கு நாம் ஒவ்வொரு உதாரணத்தையும் என்ன செய்கின்றோம், மனிதர்களுக்கு விளக்குகின்றோம். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், வீண் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை பேசுகின்றானோ அவன் சாதாரணமாக பேசிவிடுகின்றான், ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒரு அடியான் அல்லாஹுடைய கோபத்திற்குரிய வார்த்தையை பேசிவிடுகின்ற சர்வசாதாரணமாக பேசிவிடுகின்றான், அதன் காரணமாக அவன் நரகத்திலே செல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசிவிடுகின்றான், அவன் பேசுகின்ற அந்த வார்த்தையினால் கிழக்கு திசைகளுக்கிடையே தொலைவில் உள்ள நரகத்திலே அவன் வீசி எறியப்படுகின்றான். இப்படி இல்முல் கலாமை பற்றி, வீண் விவாதங்கள் செய்வதை பற்றி நிறைய செய்திகளை என்ன செய்கின்றோம், நாம் பார்க்கின்றோம். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வீண் விவாதம் செய்யக்கூடியவர்கள், தர்க்கம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், வெறுக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், ஓ மினன்னாசி, மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், மை யுஜாதில் ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றார்கள், பி கைரி இல்மின், எந்த விதமான ஞானமும் இல்லாமல், வலா ஹுதன், நேர்வழி இல்லாமல், வலா கிதாபின் முனீர், அவர்களுக்கு எந்த விதமான பிரகாசமான வேதத்தினுடைய ஆதாரம் இல்லாமல் வீண் தர்க்கங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன செய்கின்றான் சொல்லி காட்டி நிறைய வசனங்கள் என்ன செய்கின்றது. ஷேக் முக்மில் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சிக்குகளுடைய கித்தாபுகளாக இருந்தாலும் சரி, தஃப்சீருடைய கித்தாபுகளாக இருந்தாலும் சரி, வரலாறுகளை சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதரின் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இது அல்லாமல் உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம் தான் மக்களை நாம் என்ன செய்கின்றோம், அழைக்கின்றோம். நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் குர்ஆனுடைய வசனங்களை பேசுங்கள், எதை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் ஹதீஸை பேசுங்கள், குர்ஆனுடைய வசனங்களை சொல்லுங்கள், ஹதீஸை சொல்லுங்கள். இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம்தான் மக்களை நாம் என்ன செய்கின்றோம், அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஷேக் முக்மில் அவர்கள் 10வது விஷயமாக சொல்றாங்க, நாங்கள் எந்த ஒரு கிதாபை எழுதுவதாக இருந்தாலும், எந்த ஒரு புத்தகத்தை எழுதுவதாக இருந்தாலும், எந்த ஒரு வகுப்பை நடத்துவதாக இருந்தாலும், எந்த ஒரு பிரசங்கத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும், இல்லா பி குர்ஆனின் அவ் ஹதீஸின் சாலிஹ் லில் ஹுஜ்ஜியா, குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரமாக முன்வைத்துத்தான் அதை நாங்கள் செய்கின்றோம். இது அல்லாத விஷயங்களை அதிகமான புத்தகங்கள், அதிகமான பேச்சாளர்கள், அதிகமான வரலாறுகள்,
பாத்திலான வரலாறுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லைஃபான மோதுவான இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான ஹதீசுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நமது கொள்கை. இதன் பக்கம்தான் நாம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதை போன்று ஷேக் முக்பில் அவர்கள் சொல்றாங்க, 11வது விஷயமாக, நாங்கள் எந்த ஒரு முஸ்லிமையும் காஃபிராக்க மாட்டோம். முஸ்லிம் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால், சிறிய குற்றங்கள் செய்திருந்தால், அது நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லை என்றால் அந்த தவறுகளுக்கு ஏற்றவாறு மறுமையிலே தண்டனை வழங்கப்படும். அதற்காக பாவங்கள், சிறிய குற்றங்கள், பாவங்கள், பெரும்பாவங்கள் செய்துவிட்டதனால் ஒருவன் காஃபிராக மாட்டான். ஒருவனை காஃபிர் என்று சொல்வதாக இருந்தால், ஒருவனை காஃபிர் என்று சொல்வதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க வேண்டும், அல்லது வெளிப்படையாக தொழுகையை விடக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லது மார்க்கத்திலிருந்து அவன் மதம் மாறியதவனாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இப்படி அல்லாமல் யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நிறைய குஃபர் ஃபத்வா, சர்வ சாதாரணமாக டீ கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுவதை போன்று சர்வ சாதாரணமாக முஸ்லிமை காஃபிர் என்று அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஐயுமா ரஜுலின் கால லி அகீஹி யா காஃபிர், ஒரு மனிதன் தனது சகோதரனை காஃபிர் என்று அழைத்தால் அது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் தெரியுமா? இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தனது சகோதரனை காஃபிர் என்று அழைத்து அவன் குஃபரான, இறை நிராகரிப்பான எந்த ஒரு செயலையும் செய்யாதவனாக இருந்தால், யார் அவனை காஃபிர் என்று அழைத்தானோ அவனுக்கே அந்த சொல் மீண்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இமாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, 11வது விஷயமாக, யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காஃபராக்க மாட்டோம். யார் தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, தொழுகையை விடுகின்றார்களோ, மார்க்கத்தை விட்டு மதம் மாறிவிட்டார்களோ, அவர்கள் தான் காஃபிர்கள். இதுதான் நமது கொள்கை. இதன் பக்கம்தான் நாம் மக்களை அழைக்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமது கொள்கை என்ன தெரியுமா? நுஃமினு பி அன்னல் குர்ஆன் கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. எல்லாருக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் அமைதியா இருங்க. நுஃமினு பி அன்னல் குர்ஆன் கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது غير مخلوق, அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. இதுதான் எங்களுடைய கொள்கை. இதன் பக்கம் தான் மக்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஹாதிஹி தஅவத்துனா வஅகீதத்துனா, இதுதான் எங்களுடைய அழைப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கை. ஷேக் அவர்கள் அந்த புத்தகத்தில் இதை குறிப்பிடுறாங்க. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களிலே இதை சொல்கின்றான். காரணம், முஸ்லிம்களிலேயே நிறைய மக்களுக்கு தெரியல. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் தப்லீக், அதாவது ரியாதிலிருந்தெல்லாம் தப்லீக்குக்காக வந்தாங்க. தப்லீக் ஜமாத் அவங்கள பெரிய அமீர் என்று பார்க்கப்பட்டவர்கள். அவர்களை சந்திப்பதற்காக, சந்தித்து மார்க்கத்தினுடைய யதார்த்தமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக போகும்போது சாதாரணமாக சில விஷயங்களை தான் கேட்டோம். குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா தெரியல. அல்லாஹு தஆலா எங்கே இருக்கின்றான் தெரியல. ஏன்னா நம்மளையே நிறைய மக்கள் தப்லீக் ஜமாத்தை, தப்லீக் ஜமாத்தை பற்றி எல்லாம் ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த புத்தகத்தில் எழுதுகிறாங்க. உண்மையிலேயே இன்ஷா அல்லாஹ் பீதினில்லா இந்த புத்தகத்தினுடைய அனைத்து செய்திகளும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். தப்லீக் ஜமாத்தை, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் புகழக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, அவங்கள மாதிரி சுன்னாவை ஃபாலோ பண்ண முடியுமா, அவங்கள மாதிரி மிஸ்வாக் பண்ணுறது யார், அதை ஃபாலோ பண்ணுறா, அவங்கெல்லாம் என்ன தஸ்பீஹ் பண்ணுறாங்க, திக்ரு செய்கிறாங்க, நல்ல விஷயம்தான், ஆனால் அடிப்படை இல்லை. வல்லாஹி ரப்பில் கஅபா நிறைய அவர்களில், ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தப்லீக் மாநாடு நடந்தது. குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை புகழ்ந்து எழுதுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள், அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது, புகழ்ந்து எழுதுவதை பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, நாம் இன்னும் அடிப்படையை விளங்கிக் கொள்ளவில்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படை நமக்கு தெரியல. அன்பிற்கினியவர்களே, தப்லீக் ஜமாத் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் உண்மையால் இருக்கோம், சத்தியத்தில் இருக்கிறோம், அதனால தான்
ஃபி சபீல் இல்லா. ஷேக் அவர்கள் அதெல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. மாசத்துக்கு 3 நாள், வருடத்துக்கு 4 மாசம் 10 நாள், 4 மாசம் ஏன்னா ஜில்லா இப்படி நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க பாஷையில். இதைத்தான் அவர்கள் கொள்கை என்று கருதுகின்றார்கள், இதைத்தான் அவர்கள் மார்க்கம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் இது மார்க்கம் அல்ல, இது கொள்கை அல்ல. அன்பிற்கினியவர்களே, நம்ம சொல்ல வந்த விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, குர்ஆன் அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. குர்ஆன் கலாமுல்லாஹ், குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வகல்லம அல்லாஹ் மூஸா தக்லீமா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்துல அல்லாஹ் தஆலா பேசினான். வஇது கால் அல்லாஹ் யா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து பேசினான். மின்ஹும் மன் கல்லம அல்லாஹ், நபிமார்களில் சிலரிடத்திலே அல்லாஹு தஆலா பேசினான். வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா பேசினான். திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நிறைய வசனங்கள் இருக்கின்றது. 48வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், 18வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம், 9வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், 28வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், நிறைய வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், குர்ஆன் அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. இதுதான் நமது கொள்கை, இதன் பக்கம்தான் நமக்கு மக்களை நாம் அழைக்கின்றோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் சிறைக்கு சென்றார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலகட்டத்தில் அவர்களை மக்கள் என்ன செஞ்சாங்க, இது சம்பந்தமாக கேட்குறாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாததா. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா எங்கேயாவது சொல்றானா, இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது சொல்லி இருக்கின்றார்களா, இல்லை. அவர்கள் தெரிந்து சொல்லாமல் இருந்தார்களா அல்லது தெரியாமல் சொல்லாமல் இருந்தார்களா, தெரிந்து சொல்லாமல் இருந்தார்களா தெரியாமல் சொல்லாமல் இருந்தார்களா, தெரியாமல் சொல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கே தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, அவங்களுக்கே தெரியாதது மார்க்கம் என்று உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது. அவர்கள் தெரிந்து சொல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் மார்க்கத்தை மறைத்ததாக நீங்கள் வாதிடுகின்றீர்களா, ஜிந்திக். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மறைத்ததாக வாதிடுகின்றார்களோ அவன் ஜிந்திக். இந்த வாதங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துனுடைய அறிஞர்கள் எந்த காலத்திலெல்லாம் இந்த தவறான பிரச்சாரம் எடுத்து வைக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களை, 13வது விஷயமாக இமாம் ஷேக் முக்மில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நரா உஜூபு தஆவன் மா ஐய முஸ்லிம் ஃபில் ஹக், சத்தியத்தினுடைய விஷயத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வது நம் மீது கடமை. ஆனால் அவர்கள் ஜாஹிலிய அழைப்பு கொடுத்தால் அதிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்வோம், தவறான பாதையின் பக்கம் அழைப்பு கொடுத்தால் அதிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்வோம், ஆனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வது நம் மீது கடமை. நிறைய விஷயங்களை சொல்றாங்க, அதாவது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நேரம் ஆயிட்டனால துண்டை கொடுத்துட்டாங்க, கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கைக்காக நாம் பாடுபட வேண்டும், இந்த கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபட வேண்டும். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, அரசியலுக்காக பாடுபடுகின்றோம், அரசியலுக்காக என்ன செய்கின்றோம், பாடுபடுகின்றோம், உழைக்கின்றோம், பிரச்சாரம் செய்கின்றோம், அரசியலில் மூலமாகத்தான் மார்க்கத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்க முடியும் என்று நாம் கருதுகின்றோம். இதெல்லாம் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அதனால நான் இதை சொல்றேன். ஏன்னா இஹ்வானுல் முஸ்லிமீன் அதையும் சொல்றாங்க இமாம் அவர்கள், இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு அரசியலை மையமாக வைத்து அதன் மூலமாக எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று இந்த சமூகத்திலே
மிகப்பெரிய கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். இவர்களினால் மார்க்கத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ எந்த விதமான பயனும் இல்லை. இதுதான் நம்ம கொள்கை. இதன் பக்கம் தான் மக்களை அழைக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அரசியல் என்பது மார்க்கத்தில் நூறு விஷயம் மார்க்க விஷயங்கள் அப்படின்னா அரசியல் என்பது ஒரு 5%, அதைவிடவும் குறைவுதான் அரசியல் என்பது. ஆனால் இன்றைக்கு மக்களிடத்தில் எப்படிப்பட்ட மனோநிலை மாறிவிட்டது என்று சொன்னால், அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றோம், உழைக்கின்றோம். ஆனால் இந்த கொள்கையை பாதுகாப்பதற்கு, இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த உழைப்பு இல்லாமலாகிவிட்டது. ஆனால் பெரிய விஷயம், பெரிய ஒரு முக்கியமான ஒரு தவறு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த அகீதாவை பிரச்சாரம் செய்கின்றார்களோ, கொள்கையை பிரச்சாரம் செய்கின்றார்களோ, இதை செய்யாதீங்க ஷிர்க், இதை செய்யாதீங்க பிதஅத், இதை செய்தால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள், இதை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை இழந்து விடுவீர்கள், இதை செய்தால் மறுமையிலே ஹவுதுல் கௌசரிலிருந்து, நீர் தடாகத்திலிருந்து தடுக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, இந்த அரசியல் பேசக்கூடிய எல்லா அமைப்புகளும், அரசியல் பேசக்கூடிய எல்லா அமைப்புகளும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சமுதாயத்தை பிரிக்காதீங்க, சமுதாயத்தை பிரிக்காதீங்க, ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், எதிரிகளிடமிருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த விஷயங்களை தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அரசியல் என்று வந்துவிட்டால் நீங்க உங்களுக்குள்ளால குறைந்தபட்சம் ஒற்றுமை இருக்கணுமா இல்லையா? இருக்குதா உங்களுக்கு மத்தியில? ஒவ்வொரு அமைப்பினரும், ஒவ்வொரு பிரிவினரும் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அப்ப அரசியலில் உங்களுக்கு மத்தியில் ஒரு குறைந்தபட்ச ஒற்றுமை கூட கிடையாது. அப்ப நீங்கள் பேசுவது போலித்தனமான ஒற்றுமை. அப்ப கொள்கை என்று வரும்போது அந்த இடத்துல என்ன செய்றீங்க, கொள்கையை பிரச்சாரம் செய்யும் போது, கொள்கையை பேசும்போது சமுதாயத்தை பிரிக்காதீங்க, சமுதாயத்தை பிரிக்கிறாதீங்க. ஆனா அரசியலின் பெயரால் இன்றைக்கு சமுதாயம் பிரிந்து கிடக்கின்றது. ஒன்றுவிட தயாரா? நாம் இதையெல்லாம் பேசுறோம்னா ஷேக் முக்பில் ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லாத்தையும் செய்யறாங்க, இந்த கிதாபில் பேசுறாங்க. அன்பிற்கினியவர்களே, தாவாவுக்கு அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எவர்கள் ஈமானிலே ஷிர்க்கை கலக்கவில்லையோ, எவர்கள் ஈமானிலே ஷிர்க்கை இணை வைப்பை கலக்கவில்லையோ, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்களுக்கு அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த சமுதாயத்தில் சிறுபான்மையாக இருக்கின்றோம், பாதுகாப்பு இல்லை, நிம்மதி இல்லை என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஷிர்க்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்யுங்கள், தௌஹீதுக்காக பாடுபடுங்கள், அதில் தான் பாதுகாப்பும் நிம்மதியும் உண்டு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களை சொல்றான். ஒரு தனி தலைப்பாகவே நான் பேசியிருக்கணும், பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்று ஒரு தனி தலைப்பாகவே நான் பேசியிருக்கணும். இஸ்லாமிய ஆட்சி இதன் மூலமாகத்தான் கிடைக்கும். சூரத்து 100ல் 24வது அத்தியாயத்தில் 55வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், அது மேல முஸ்லீம் சமுதாயத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதியை நம்பி இன்றைக்கு அவர்களிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கின்றோம், ஒன்றுக்கும் இரண்டுக்கும். அதனால் அன்பிற்கினியவர்களே, தௌஹீதை நிலைநாட்ட பாடுபடுங்கள். தௌஹீத் இதுதான் நமது கொள்கை, தௌஹீத் இதுதான் நமது, இதன் பக்கம் தான் மக்களை நாம் அழைக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, தௌஹீதுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, தௌஹீதை நிலைநாட்ட பாடுபடக்கூடியவர்களாக, மக்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியவனாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரது அவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.